வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். மாலத்தீவு சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும், அதாவது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரொம்பவும் அழகான குட்டி குட்டி தீவுகளோட சொர்க்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தமானில் இருக்கிற மாதிரியான பெரிய பெரிய தீவுகள் இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது மாலத்தீவில் ரொம்பவே குட்டி குட்டி தீவுகள் தான், எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த தீவு அதை சுற்றி அப்படியே வந்து ப்ளூ கலரில் அந்த தண்ணி, அந்த கடல் தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் தான் இந்த மாலத்தீவு சுற்றுலாத்தலம். இந்த மாலத்தீவை பொறுத்தவரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 1192 தீவு கூட்டங்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது. இந்த தீவுகளோட அதிகபட்ச உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 17 அடி உயரம்தான் வந்து இருக்கும். அதிகபட்சமாகவே அவ்வளோ உயரம்தான் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த பனிக்கட்டியெல்லாம் உருகி கடல் மட்டம் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி கடல் மட்டம் உயரும் போது முதல்ல முழுகக்கூடிய ஒரு தீவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாலத்தீவு தான் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நண்பர்களே, மாலத்தீவு நம்ம சுற்றுலா வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணணும், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாலத்தீவு வரணும் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக சொல்லியிருந்தேன். ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப புரியும். ஸோ நண்பர்களே, கொரோனா தொற்று வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சமயத்தில் வந்து நான் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே டூருக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை. அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது தவிர எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நீங்கள் மாலத்தீவு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த சமயத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நண்பர்களே, நாங்கள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து தான் வந்து மாலத்தீவுக்கு வந்து கிளம்பணும். ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து புக் பண்ணோம் அப்படின்னா பெங்களூர்லேருந்து மாலத்தீவு இதுக்கு கனெக்டிங் தான் வந்து ஃப்ளைட் இருந்தது. சரி, பெங்களூர்லேருந்து செக் பண்ணும்போது டைரெக்டாக ஃப்ளைட் இருந்தது, அதனால் பெங்களூர்லேருந்தே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். பெங்களூர் போனதும் அங்கே வந்து ராம் கண்ணன் யூடியூபர் வந்து சந்தித்தேன். இந்த டைமில் நாங்கள் ஒருத்தரை மிஸ் பண்ணுறோம், சூப்பர் பஸ் சீக்கிரமா வந்துருவான். நான், ராம்கண்ணன், டியூபர் பஸ், மூணு பேரும் சேர்ந்து தான் போகிற மாதிரி இருந்தது இந்த மாலத்தீவு. டியூபர் பஸ் வர முடியாத காரணத்தினால நான், ராம்கண்ணன் ரெண்டு பேரும் மட்டும்தான் போனோம். நாங்கள் ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து இண்டிகோவில் தான் வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பேக் வந்து செக் பண்ணோம். அதாவது நம்ம வந்து லக்கேஜில் வந்து கிட்டத்தட்ட 20 கிலோ வரலையும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம ஹேண்ட்பேக்னு சொல்லுவோம் இல்லையா, கையில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரியான பேக் வந்து 7 கிலோ வரலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அது தவிர நம்ம பாஸ்போர்ட்டு, கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட்டு, ஹோட்டல் புக்கிங் பண்ணதுக்கு உண்டான டிக்கெட்டு, இது எல்லாத்தையுமே வந்து அங்கே சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ண உடனே எல்லாமே பார்த்துட்டு எங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து இமிக்ரேஷன் கவுண்டர் வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கேயும் சேம் அதே மாதிரி தான், நம்மளுடைய பாஸ்போர்ட்டு ப்ளஸ் நம்மளுடைய அந்த PCR டெஸ்ட் பண்ணது, ஃப்ளைட் டிக்கெட்டு, அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து நம்ம அங்கே காமிக்கணும். இது தவிர ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டிக்கெட்டையும் வந்து அங்கே காமிக்கணும். அப்படி காமிச்சா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாலத்தீவு போகிறதுக்கு வந்து அனுமதிப்பாங்க. ஸோ நண்பர்களே, நான் வந்து நிறைய இடங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து போயிருக்கேன், ஆனால் இந்த மாலத்தீவு போனது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்னா அந்த மேக கூட்டங்களுக்கு நடுவில் அந்த மேகங்களோடு நம்ம பயணிக்கிறது வந்து உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக அந்த மேகத்தில் வந்து வெளியே வரலாமா உள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த சூரியன் எட்டி பார்த்துக்கின்னு இருந்தது. ஸோ அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அடுத்து அந்த மாலத்தீவு கிட்ட போகும்போது அந்த மேகங்கள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ளைட்டு இறங்கும்போது அந்த மேகங்கள்லாம் விலகி அந்த கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி தீவெல்லாம் பார்க்குறதுக்கு வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுலேயும் அந்த தீவு வந்து க்ரீன் கலரில் பச்சை பசேல்னு இருக்கும், அதை சுற்றி பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலரில் தண்ணி சூப்பராக இருக்கும், அதுக்கடுத்து அடர் ப்ளூ கலரில் வந்து அந்த தண்ணி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதே வந்து உண்மையிலுமே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மாலே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு இறங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சிட்டியை பார்க்குறதுமே உண்மையிலுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. கடலுக்கு நடுவில் அப்படியே வட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் ஒரு சிட்டியை பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது.
நாங்கள் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கினதும் முதல்ல நாங்கள் வந்து இந்த இமிக்ரேஷன் கவுண்டருக்கு வந்து போனோம். அங்கே உள்ளே போனதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரிசையாக வர சொல்லிட்டு டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை செக் பண்ணி முடித்தோடனே அங்கேருந்து இமிக்ரேஷன் கவுண்டர் போகும்போது அங்கே வந்து என்னென்னா கியூஆர் கோடு காமிங்க அப்படின்னாங்க. கியூஆர் கோடு என்னடா புதுசாக கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னு கேட்டோம். அப்போ தான் வந்து சொன்னாங்க அவங்க மாலத்தீவு இமிக்ரேஷன் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐமோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஃபார்ம் இருக்குது, அதாவது ட்ராவலரோட ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வரும், அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னு வந்து ஏற்கனவே தெரியும், ஆனால் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அதை ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் வந்து தெரியும். சரி ஓகே இதை பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ நான் பண்ண தப்பு அதுதான். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்னென்னா ஒரு ரெண்டு லேப்டாப் வச்சுருந்தாங்க, அந்த லேப்டாப்பில் வந்து நீங்கள் வைஃபை கனெக்ட் ஆகிருக்கோம், நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கியூஆர் கோடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த லேப்டாப்பில் போய் உட்காந்து நாங்கள் அதை ஃபில் பண்ணோம். அதாவது நீங்கள் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மாலத்தீவு வாங்க. அதில் கியூஆர் கோடு இருக்கும், அது இருந்தால் மட்டும் போதும், அவங்க ஸ்கேன் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நேராக நாங்கள் வந்து இமிக்ரேஷன் போனோம். இமிக்ரேஷனில் போயிட்டு நாங்கள் எங்களுடைய பாஸ்போர்ட்டு அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டு கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட்டு இந்த கியூஆர் கோடு ஸோ இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து 90 விசா வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க. 90 அங்கே தங்கினேன் அப்படின்னா என்னுடைய வீட்டை தான் நான் விற்க வேண்டியது இருக்கும். எங்களுக்கு 6 போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நாங்கள் தங்குற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துவிட்டோம், ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தோம். அதாவது நம்ம வந்து வேறு எந்த கண்ட்ரி போனாலும் சரி அந்த கண்ட்ரியில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் சிம்மு வந்து நம்ம வாங்குறது வந்து பெஸ்ட்டு. அப்படி தான் வந்து நாங்கள் மாலத்தீவு போகும்போது பெங்களூர் ஏர்போர்ட்லேயும் வந்து நாங்கள் கேட்டோம், அதே மாதிரி மாலத்தீவு ஏர்போர்ட்லேயும் போயிட்டு நாங்கள் விசாரித்தோம். அதாவது மாலத்தீவோட இன்டர்நேஷ்னல் சிம்மு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 4000 வரையிலும் சொல்கிறாங்க, அதாவது நம்ம ஒரு காசில். அதுக்கு வந்து என்னென்னா இந்தியாவுக்கு வந்து நம்ம கால் பேசிக்கலாம் ப்ளஸ் நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மாலத்தீவு போனதும் அங்கே வந்து நிறைய கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரிடோ அப்படிங்கிற ஒரு சிம் கம்பெனி வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ நான் வந்து ஏர்டெல் ஜியோ வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு போனதும் என்னுடைய சிம்மில் இருக்கக்கூடிய அந்த நெட்ஒர்க் என்னவாக மாறிடுச்சுன்னா இந்த ஓரிடோவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. சரி ஒரு ஷாப்பில் போயிட்டு அதாவது 30 டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு $50 ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க, அங்கே பார்த்தோம். ஸோ நம்ம ஊர் காசில் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3650 கிட்ட வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சிம்மு வாங்கலை. ஏன்னா எங்கே போனாலும் சரி நம்ம தங்கக்கூடிய அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வைஃபை வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம வாட்ஸ்அப் கால் வந்து நம்ம வீட்டுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மு வந்து நாங்கள் புதுசாக வாங்கலை. இது தவிர வந்து ஏர்போர்ட் உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவுண்டர் இருக்கும், அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்த இடத்துக்கு மாலத்தீவுக்கு வரவங்களை வந்து ஹோட்டல் புக் பண்ணி தர்றது, ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கூப்பிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபெரின்னு சொல்லுவோம் இல்லையா கப்பல் அதில் ஏற்றி விடுறது. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறதுக்காக அங்கே நிறைய கவுண்டர் இருந்தது. எந்தெந்த ஹோட்டலோ அந்தந்த ஹோட்டல் நேமு இல்லை அந்த ப்ரைவேட் ஐலாண்டு இருக்கு இல்லையா ரெசார்ட்ஸு அவங்களுடைய நேம் போட்டு அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் மாதிரி இருந்தது. இது தவிர மாலத்தீவில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷீப் லைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது நார்மல் விமானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன்வேயில் வந்து டேக்கப் ஆகும், ஆனால் இந்த மாதிரியான ஷீப் லைனை பொறுத்தவரையிலையும் கடலில் தான் வந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் கடல்லையே போயிட்டு அப்படியே வந்து டேக்கப் ஆகி கீழே தரையிறங்கும் கடல்லையே வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷீப் லைனும் வந்து இந்த இடத்துல எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஷீப் லைனில் பொறுத்தவரையிலையும் இப்போ நம்ம வந்து ஷீப் லைனில் பறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கடலுக்கும் நம்ம பறக்கிறதுக்கும் ரொம்ப வந்து நெருக்கமாகவே இருக்கும். கடலில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி தீவுகளை வந்து பார்த்துக்கிட்டே போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தவிர அந்த ப்ரைவேட் ரெசார்ட்டு ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு கிட்டவே வந்து பறந்து போகிறதுனால ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து நம்ம போய் சேர்ந்துருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான அனுபவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து இந்த ஷீப் லைனில் வந்து நம்ம போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு $250 ஒரு $450 வரையிலையும் நம்மளுக்கு செலவாகும் அதில் போயிட்டு நம்ம வர்றதுக்கு. இது வந்து நம்பூர் காசு பொறுத்தவரையிலையும் மினிமம் ஒரு 18,000 32,000 வரையிலையும் வந்து நம்மளுக்கு செலவாகும். ஸோ இன்னும் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் இன்னும் கம்மியாகவும் இருக்கலாம், நான் வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும் அந்த ஷீப் லைன்லேயும் நம்ம வந்து ஜாலியாக போக முடியும். நாங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது தான் தலையில் இடி உள்ளுற மாதிரியான ஒரு சம்பவம். ஸோ அதாவது நாங்கள் என்னென்னா ஏற்கனவே நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி குறைதோ அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஹைலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். ரூம் புக் பண்ணிவிட்டு காசுமே கட்டிட்டோம், கட்டிட்டு அதுக்கு உண்டான ரிசிப்டை பிரிண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் மாலத்தீவு ஏர்போர்ட் விட்டு இறங்கி வெளியே வரும்போது தான் எங்களுக்கு நியூஸ் வருது, நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்களா அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு மெசேஜ் வருது. ஸோ அதை கேட்ட உடனே எங்களுக்கு தலைகால் புரியல என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி எல்லாம்
எல்லாமே பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல வந்து திடீர்னு ரூம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் அந்த இடத்துல உடனே நம்ம ரூம் புக் பண்ணோம்னா எவ்வளோ சொல்லுவாங்கன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ஏன் வந்து ரூம் கேன்சல் ஆச்சு, நாங்கள் அடுத்து எங்கே ரூம் புக் பண்ணோம், இதை பற்றியெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நண்பர்களே, அதாவது மாலத்தீவு சுற்றுலா பண்ணக்கூடிய ஒரு நல்ல ட்ராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது ட்ராவல் டு ஏர்ஷ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் மாலத்தீவு சுற்றுலா போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தவிர எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.